ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக நடப்பாண்டில் மாநில அரசுகளுக்கு 20,000 கோடி ரூபாய் உடனடியாக பகிர்ந்தளிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 42வது கூட்டம் காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் துறையின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டனர். சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்ட பின்னர் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் இழப்பீடுகளை ஈடு செய்வதாக மத்திய அரசு உறுதியளித்திருந்தது. அதன்படி மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையில் பெருமளவு தொகை நிலுவையில் இருப்பதால் இதுகுறித்து மாநில அரசுகள் கோரிக்கை எழுப்பின. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நடப்பாண்டில் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக மாநில அரசுகளுக்கு 20,000 கோடி ரூபாய் உடனடியாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி தொகையான 24,000 கோடி ரூபாய் அடுத்த வார இறுதிக்குள் வழங்கப்படும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். They worked out the ways in which it can be done. So for now, 24,000 crores, which has to actually go to those states which received less, will be given to them. But for those states which had received more, who shouldn't have received that, we are now asking them to pay back that surplus amount now. They would be gradually retrieved from the states.